வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்போது நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் மகேஸ்வரன் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் விவசாயிகள் இருக்கின்றனர். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். மகேஸ்வரன், அங்கு விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? கடைமடைக்கு தண்ணீர் வருவது முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் அங்கு டெல்டா மாவட்டத்தில் சந்திச்சுட்டு வராங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? மேட்டூர் அணை திறக்கப்படுகின்ற ஜூன் 12ஆம் தேதி முன்னாள் பிரதமர் இந்தியாவினுடைய தேசிய விவசாய தினமாக கொண்டாடப்படுகிற டிசம்பர் 23ஆம் தேதி உள்ளிட்ட நாட்கள் விவசாயிகளுடைய வாழ்நாளிலே முக்கியத்துவம் வாய்ந்தது. மேட்டூர் அணை திறக்கப்படுகின்ற ஜூன் 12ஆம் தேதி தமிழ்நாட்டில் முக்கியத்துவம் பெற்றது. டிசம்பர் 23ஆம் தேதி இந்திய அளவிலே முக்கியத்துவம் பெற்றது. அதுபோல ஒரு நாளாக இன்று அமைந்திருக்கிறது. இந்தியாவிற்கு முன்மாதிரியாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே காவிரி டெல்டா மாவட்டங்களிலே தஞ்சாவூர், திருச்சி, கரூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலே வேளாண் துறை அமைச்சர் விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து கருத்துக்களை கேட்டு என்ன நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், என்ன இந்த பட்ஜெட்டிலே கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கருத்து கேட்பு கூட்டங்களை எல்லாம் நடத்தினார். ஏற்கனவே கருத்து கேட்பு கூட்டத்திலே விவசாயிகள் தங்களுடைய தேவைகளை முன்வைத்திருக்கிறார்கள், கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக முன்மாதிரி நிதிநிலை அறிக்கை, வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிற சூழலிலே என்ன எதிர்பார்ப்பு என்பதை நாம் விவசாய சங்க தலைவர்களிடம் நேரடியாக கேட்போம். நம்முடைய காவிரி உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த திரு மணிமொழியான் இருக்காங்க. ஐயா, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இன்று அமைந்திருக்கு, என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்க? முதல்ல முதல்வருடைய இந்த முயற்சியை நாங்கள் மிகவும் பாராட்டி வரவேற்கிறோம். இதற்கு பிறகாவது விவசாயியுடைய பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவிலே மாற்றமடையும் என்று கருதுகிறோம். இதில் ஒரு 5 தலைப்புகளிலே இவர்கள் இதை சிந்தித்திருப்பார்கள், அதன் ஒளி செய்வார்கள் என்று நம்புகிறோம். 1, உற்பத்தி பெருக்கம். அதற்கு அடுத்தது செலவை குறைக்கணும். அதற்கு அடுத்தது இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படுகிற இழப்புகளை ஈடு செய்ய வேண்டும். சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பு வசதிகளை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு அடுத்தது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். இந்த 5 தலைப்புகளிலே இவர்கள் சிந்தித்து அதற்கான திட்டங்களை வகுத்திருப்பார்கள் என்று கருதுகிறோம். உற்பத்தி பெருக்கம்னா விவசாயம் சார்ந்த உற்பத்தி தான். அக்ரிகல்ச்சர் இஸ் த பிரைம் வீல் ஆஃப் ஆல் அதர் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. உணவு தானியத்தை மட்டும் உற்பத்தி பண்ணுறது கிடையாது, பருப்பு வகைகளிலே நாம் பெரிய அளவிலே உற்பத்தியை பெருக்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவிற்கு வளர்ச்சி பெற வேண்டும். அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள், மீன் வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, இதெல்லாம் சிறிய சிறிய அளவுகளில் செய்வதற்கு. நன்றிங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற 5 அம்சங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்போம். நம்முடைய அனைத்து விவசாயங்கள் சங்கத்தினுடைய கூட்டு இயக்கத்தினுடைய திரு கக்கரை சுகுமாரன் இருக்காங்க. ஐயா, நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? விவசாயத்துக்கு முதல்ல தண்ணி தேவை. தண்ணி இப்போ கதவணைவெல்லாம் எந்த ஆற்றுலையும் கதவணை கிடையாது. 10 வருஷமாக முதல்ல ஆள் லஷ்கர் கிடையாது. அதை முதல்ல இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி அதுக்கு ஆள் போடணுங்கிறது நான் கேட்குறோம். 2வது, விவசாயத்துக்கு ஆள் பற்றாக்குறை. 100 நாள் வேலையில் ஒரு 50% 100 நாள் வேலையை எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு கேட்குறோம். உற்பத்தி பண்ண பொருளை நாங்கள் விற்கணும். அதனால் தேங்காய், கொப்பரை, கடலை, உளுந்தெல்லாம் ஒரு தாலுக்காவில் ஒரு மையத்தை ஏற்படுத்தி அந்த மையத்தில் அரசாங்க நிதி ஒதுக்கி நாங்கள் கொள்முதல் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதே போல் தேங்காய் இருக்கு பாருங்கள், இப்போ சத்துணவில் வந்து பாமாயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்களோட விவசாயத்தை காவந்து பண்ணணும்னாக்க எங்களுக்கு சத்துணவில் தேங்காய் உபயோகப்படுத்தணும்னு நாங்கள் விவசாயிகளை எதிர்பார்க்குறோம். நன்றி, நன்றி, நன்றிங்க. தொடர்ந்து வடுவூர் வட்டார ஒருங்கிணைந்த விவசாய சங்கத்தை சேர்ந்த சக்தி செந்தில் இருக்காங்க. ஒரு முன்னோடி விவசாயியாகவும் இருக்கீங்க, சொல்லுங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்க இந்த பட்ஜெட் பற்றி? எங்களோட 50 ஆண்டு கால கனவை நிறைவேற்றி கொடுத்த தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் முதல்ல எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வேளாண்மை பொறியியல் துறை மூலயமா விவசாயிகளுக்கு டிராக்டரு, பவர் டில்லர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் குறைந்த எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க. கூடுதல் எண்ணிக்கையில் கொடுத்தா விவசாயிகளுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டுக்கிறோம். அப்புறம் வேளாண்மை துறை மூலயமா கொடுக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய உபப்பொருளாக இருக்கக்கூடிய பேட்டரி ஸ்ப்ரேயர், கைத்தளிப்பான், மம்புட்டி, கடப்பாறை இதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளாக வேளாண்மை துறை மூலயமா கொடுக்கல. அதையும் தமிழக அரசு திரும்ப கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. மற்றொரு விவசாயி கோவிந்தராஜன் இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள். சென்ற முறை வந்து கூட்டுறவு வங்கியோட கடன்லாம் தள்ளுபடி பண்ணாங்க. அது வந்து எங்கள் விவசாயிகளுக்கு இந்த பலன் கிடைக்கல. காரணம் என்னென்னா, அங்கே யாருமே அதிக விவசாயிகள் வந்து கூட்டுறவு வங்கியில் நாங்கள் அதிகம் கடன் வாங்கலை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் தான் வாங்கியிருக்கோம். முதல்வர் வழியாக அந்த கடனை தள்ளுபடி பண்ணாருன்னா நாங்கள் விவசாயிகள் அத்தனை பேரும் முழு மனதை ஏற்றுக்கிறோம். இன்னொன்று என்னென்னா, இப்போ நெல்
குரு ஆரம்பித்து நெல் இப்போ பிடிக்க அடுத்த மாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க. காலதாமதம் இல்லாமல் டிபிசியை ஓப்பன் பண்ணணும். இன்னொரு செய்தி என்னென்னா, இந்த டிபிசி இப்போ நெல் பிடிக்கும் போது 40 கிலோவுக்கு 30-40 ரூபா வரைக்கும் பணம் வாங்குறாங்க. இந்த முதல்வர் இருந்த பிற்பாடு எங்கள் தளபதி வந்த பிற்பாடு இந்த அந்த பணத்தை பிடிப்பும் இல்லாமல் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நெல் பிடிச்சி தர மாதிரி கேட்டுக்கிறோம். திரும்ப 20% மழை இருக்கிறதுனால 20% ஈரப்பதம் இருக்க மாதிரி பார்க்கணும். ரொம்ப நன்றி விஷ்ணு. நீங்கள் பார்க்கலாம், விவசாயிகள் ஒரு வரலாற்று பொன்னாளாக இருந்தாலும் முதல் முறையாக இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது, முன்மாதிரியாகவும் தாக்கல் செய்யப்படுகிறது. நிறை குறைகளை ஒரு 10 மணிக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நாங்கள் அறிந்த அடுத்தடுத்த கருத்துக்களை நாம் பதிவு செய்யலாம். ஒரு மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தீர்கள், இடம்பெறுமா என்று காத்திருப்போம். அங்கு களத்திலிருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி மகேஸ்வரன். இவர்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வேளாண் பட்ஜெட்டில் பூர்த்தி ஆகுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இன்னும் ஏறக்குறைய ஒரு மணியிலிருந்து 1.5 மணி நேரத்தில் தெரிந்துவிடும். மீண்டும் தொடர்ந்து நாம் இணைவோம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.